யாழலில் தொலைக்காட்சி இணையவழி நேயர்கள் அனைவருக்கும் எமது வணக்கம். இன்று யாழ்ப்பாணம் திரைப்பட கல்லூரி தயாரித்து வழங்குகின்ற இந்த ஆவணப்படுத்தல் காணொலியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. காங்கேசன் துறையின் தொன்மைகள், அதன் வரலாற்று சிறப்புகள் பற்றி இன்றைய காணொலியினூடாக நாம் பார்க்க உள்ளோம். இலங்கையில் உள்ள பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான நகுலேஸ்வர சிவாலயத்தின் முன்பு நாங்கள் தற்பொழுது நிற்கின்றோம். காங்கேசன் துறையிலுள்ள மிக பிரசித்தி பெற்ற இந்த தொன்மை மிக்க வரலாற்று சிறப்பு மிக்க இந்த சிவாலயம் நகுலேஸ்வரமாகும். இன்று வெள்ளிக்கிழமை ஆதலால் பக்தர்களின் வரவு இன்று அதிகமாக காணப்படுகின்றது. அடியார்கள் எமது சிவபெருமானை தரிசித்து தமது குறைகளை இன்னல்களை சொல்லி இன்று வழிபடுவதை எம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அத்துடன் இந்த சிவாலயத்தின் தீர்த்தக்கேணி கீர்மலையாகும். அதனுடைய வரலாற்று சிறப்பும் மிக முக்கியமானது. அதை பற்றி நாம் பார்ப்போம். நகுலேஸ்வர ஆலயத்தின் தீர்த்தக்கேணி, அதாவது கீரிமலை எனப்படுகின்ற அந்த தீர்த்தக்கேணியின் முன்னால் நாங்கள் தற்பொழுது நிற்கின்றோம். கீரிமலை என்று குறிப்பிடப்படுவதற்கு பல காரணங்கள், தொன்மை மிக்க ஒரு காரணம் ஒன்று உண்டு. அதாவது, கீரிமுகம் கொண்ட முனிவர் ஒருவர் தனது கீரிமுகம் நீங்க வேண்டும் என்பதற்காக இந்த தீர்த்தக்கேணியிலே மூழ்கி எழுந்து அவரது கீரிமுகம் நீங்கியதாக வரலாறுகள் குறிப்பிடப்படுகின்றன. இந்த கீரிமலை தீர்த்தக்கேணியிலே ஆடி அமாவாசை, மாசி மகம் போன்ற நாட்களில் அடியார்கள் தமது வேண்டுதலுக்காக இங்கு வந்து வழிபடுவார்கள். அது மட்டுமல்லாமல் பிதிர்கடன்களை இங்கு நிறைவேற்றுவதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள புகழ்பெற்ற முருகன் ஆலயங்களுள் இந்த மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலுக்கு தனிச்சிறப்பு உண்டு. அதாவது, கிபி 8ஆம் நூற்றாண்டு கால பகுதியில் சோழ நாட்டு இளவரசியான மாருத புறவீகவல்லி தனது குதிரை முகம் நீங்குவதற்காக இங்கு வந்து இந்த முருகனை வழிபட்டு அவரது குதிரை முகம் நீங்கியதாக வரலாறுகள் கூறுகின்றன. தனது குதிரை முகம் நீங்கியதற்கு கைமாறாக சோழ நாட்டிலிருந்து முருகனது திருவுருவச் சிலைகளை அவர் இங்கு வரவழைத்தார் எனவும், அந்த திருவுருவச் சிலைகளை காங்கேயன் என்பவர் கொண்டு வந்ததாகவும், அவர் காசா துறைமுக வந்திறங்கியமையாகவும் வரலாறுகள் கூறுகின்றன. இதனூடாக இந்த இடத்திற்கு காங்கேசன் துறை என்று பெயர் வந்ததாக யாழ்ப்பாண வைபவ மாலையில் குறிப்பிடப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலின் ரதோற்சவம் மிக சிறப்பு வாய்ந்த, தனித்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக இங்குள்ள பக்தர்களால் கொண்டாடப்படுகின்றது. காங்கேசன் துறை நடேஸ்வரா கல்லூரி, யாழ்ப்பாணத்தில் உள்ள புகழ்பெற்ற பாடசாலைகளுள் ஒன்றாக இந்த காங்கேசன் துறை நடேஸ்வரா கல்லூரி விளங்குகின்றது. அன்றைய கால கல்விமான்களையும் எத்தனையோ சான்றோர்களையும் உருவாக்கிய பெருமை இந்த கல்லூரிக்கு உரியது. நேர்மை நெறி நில் என்பது இந்த கல்லூரியின் மகுட வாசகமாகும். நமது நாட்டில் ஏற்பட்ட உள்நாட்டு போர் காரணமாக பல வருடங்களாக இராணுவத்தின் உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் இந்த பாடசாலையும் அகப்பட்டு கொண்டது. அதன் பிறகு மீளவும் இந்த பாடசாலை இயங்க ஆரம்பித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 250 மாணவர்களை கொண்டு இந்த பாடசாலை இன்று இயங்குவதாக எம்மால் அறியக்கூடியதாக உள்ளது. காங்கேசன்துறை புகையிரத நிலையம், இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் உள்ள இறுதி புகையிரத நிலையமாக இந்த காங்கேசன்துறை புகையிரத நிலையம் காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 25-30 வருடங்களுக்கு பிறகு இந்த புகையிரத நிலையம் 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மீள புனரமைக்கப்பட்டு மக்களது பாவனைக்காக கொண்டுவரப்பட்டது. இலங்கையின் மிக நீண்ட புகையிரத சேவையாக கொழும்பு தொடக்கம் இந்த காங்கேசன்துறை வரையிலான புகையிரத சேவையே காணப்படுகின்றது. இது கிட்டத்தட்ட 413.29 கிலோமீட்டர் ஆகும். நாங்கள் தற்பொழுது யாழ் குடாநாட்டின் காங்கேசன்துறை கடற்கரை பகுதியில் தற்பொழுது தெரிந்திருக்கும் எல்லோரும் கட்டாயமாக வந்து இடமும் கூட. அதுமல்லாமல் இந்த காங்கேசன்துறை கடற்கரை KKS பீச் ஆனது சுற்றுலா பயணிகளை, குறிப்பாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை அதிகம் கவர்கின்ற ஒரு இடமாக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள பன்னாட்டு சர்வதேச விமான நிலையங்களுள் இந்த யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையமும் ஒன்றாகும். இது முதலில் பலாலி விமான நிலையம் என்றே அழைக்கப்பட்டது. இந்த யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அதாவது, 2ஆம் உலகப் போரின் போது பிரித்தானியர்களால் அவர்களது வான்வழி தொடர்புகளை மேற்கொள்ளும் பொருட்டாக இந்த விமான நிலையம் அமைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். அதற்கு பிறகு இலங்கை வான்படை அதனை கையகப்படுத்தியது. அதன் பின்னர் தென்னிந்தியாவிற்கும் வேறு நாடுகளுக்கும் இடையே இந்த விமான தொடர் போக்குவரத்து பணிகள் இடம்பெற்றன. அதற்கு பிறகு எமது உள்நாட்டு யுத்தம் காரணமாக இந்த விமான நிலையமானது தற்காலிகமாக மூடப்பட்டு மீளவும் நோர்வே அரசின் உதவியுடன் 2002ஆம் ஆண்டு பயணிகளின் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. அதற்கு பிறகு யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பிற்கு விமான சேவைகள் நடைபெற்று வந்தன. அதற்கு பிறகு மீளவும் இந்த விமான நிலையம் மூடப்பட்டு 2019ஆம் ஆண்டு புதுப்பொலிவுடன் மீளவும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் மக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது.
யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்த காங்கேசந்துறை வெளிச்ச வீடானது மிகவும் தொன்மை வாய்ந்த ஒரு வெளிச்ச வீடாகும். இது இலங்கையை ஆட்சி செய்த வெளிநாட்டவர்களால் கடல்வழி தொடர்புகளை மேற்கொள்ளும் பொருட்டு உருவாக்கப்பட்டதாகும். இந்த வெளிச்ச வீடு தொடர்பான வரலாறுகளை இன்னமும் நாம் அறியக்கூடியதாக உள்ளது. காங்கேசந்துறை ஒரு காலத்தில் ஒரு பெரிய துறைமுகமாகவும் பெரிய கப்பல், அதாவது பாய்மரக் கப்பலில் நிறைய பொருட்கள் எல்லாம் வந்து இறங்கிய துறைமுகமாகவும் இருந்தது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கோட்டை, அந்த கோட்டைக்கு முன்னால் நின்று தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். அந்த கோட்டைக்கு கிழக்காலே இருந்த அந்த துறைமுகம்தான் மிக ஆழமானது. பாய்மரக் கப்பல்கள் வந்து நிற்கக்கூடிய ஆழமானது என்றால் இவ்வளோ ஆழம்னு உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தவிர பெரிய கப்பல்கள் வந்தால் கப்பல் ஒரு மயிலுக்கு அங்காலே நின்று பொருட்களை ஏற்றி கொண்டு வந்து பாய்மரக் கப்பலே ரங்கி அந்த துறைமுகத்திலே நிறைய வேக ஹவுஸ் இருந்தது. வேக ஹவுஸ் என்றால் பண்டை சாலைகள் இருந்தது. அந்த பண்டை சாலைக்கு நேரடியாகவே புகையிரதங்கள் வந்து பொருட்களை ஏற்றி கொண்டு போகிற அந்த அது எல்லாம் இப்பொழுது இல்லை, இது இருந்தது. இதுக்கு இப்போ நான் நின்று பேசுகிறதுக்கு பின்னாலே ஒரு வெளிச்ச வீடு இருக்கிறது. இது ஆங்கிலேயர் காலத்துக்கு முற்பட்டது ஆக சொன்னார்கள். நான் பிறந்த காலத்தில் இருந்து இந்த வெளிச்ச வீடு வேலை செய்து கொண்டே இருந்தது, இப்பொழுது வேலை செய்வதில்லை. இது ஏனென்றால் இந்த பக்கத்திலே கடல் தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் கட்டுமரம் ஓட் இதெல்லாம் வைத்து வேலை செய்தவர்கள். அவர்கள் ஆழ்கடலுக்கு போனால் அவர்களுக்கு வழிகாட்டியாக இந்த வெளிச்ச வீடு தான் இருந்தது. அது மட்டுமில்லை, இது துறைமுகம் என்று முன்பு சொல்லியிருந்தேன். அந்த துறைமுகத்துக்கு வார கப்பல்கள் கூட இந்த வெளிச்ச வீட்டை மையமாக வைத்து தான் இந்த கடற்கரைக்கு வந்து போகின்றன. அதை தவிர இந்த கோட்டையானது ஒரு பெரிய மைதானமாகவே இங்கே பாதிக்கப்பட்டது. அந்த காலத்திலே, அதாவது 40 வருஷத்துக்கு முந்தி இந்த கோட்டையிலே பெரிய பெரிய அரசியல் கூட்டங்கள், எல்லா கூட்டங்களையும் இங்கே நடக்கிறது. அதாவது இந்த இலங்கையினுடைய மூத்த அரசியல்வாதிகள், அதாவது ஜிஆர் ஜெயவர்தனா, கொல்விநாடி சில்வா, பீட்டர் கெனவன், காரால சிங்கம், இப்படி பெரிய இடதுசாரி தலைவர்களும், அதை தவிர எஸ்ஜேவி செல்வநாயகம், அமுதலிங்கம், ஜிஜி பொன்னம்பலம், சுந்தர்லிங்கம், இப்படி எல்லா பெரியவர்களும் வந்து பெரிய கூட்டங்களை வைத்த இடம். அதற்கு பிறகு அதை இந்த முந்தியது பட்டின சபை, பிரதேச சபை அல்ல, பட்டின சபை எடுத்தது சிறு பூங்கா ஆக்கினது, சிறு பிள்ளைகளுக்கு பூங்கா ஆக்கினது. இப்பொழுது அது ஒருவராலும் பாதிக்கப்படுவதில்லை, அப்படியே பேசாமல் வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் இப்பொழுது காங்கிரசிலிருந்து அழிக்கப்பட்டு விட்டது என்று தான் நாங்கள் நினைக்க வேண்டும். அதாவது ஆரம்ப காலத்தில் நீங்கள் இந்த காங்கிரசந்துறை சந்தியில் வந்து பார்த்தால் ஒரு நீளத்துக்கு ஒரு 50-60 கடைகள் இருக்கும். இந்த கப்பல் வந்து நிற்கிற நேரங்களில் நிற்கிற நேரத்தில் இந்த பொருட்களை கொள்வனவு செய்வதற்கும் சாப்பாட்டை இப்போ எடுத்துக்கொண்டு போகிறதுக்கும் எவ்வளவோ சனக்கூட்டங்கள் நிற்கும். இப்போ ஒன்றும் இல்லை, அந்த கடைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன. இதை தவிர உயர்ந்த ஒரு 4-5 மாடி கட்டடங்கள், நியூ கோ பில்டிங், இப்படி பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் இருந்தது, இப்போ எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டன. சரிதானே? இதை தவிர இந்த காங்கிரசந்துறை சந்தியை தாண்டி, அதாவது கீழ்மேல பக்கம் அதாவது மேற்கு பக்கம் போனால் புதிய ஒரு துறைமுகத்துக்கு ஏஆர் ஜெயவர்தன் அவர்கள் 1963 நினைக்கிறேன் வந்து கல்நாட்டினர். அந்த அதில் இருந்தால் அந்த துறைமுகத்தினுடைய புதிய துறைமுகம் அங்கே, அதாவது அந்த பக்கத்திலே உருவாக்கப்பட்டது. இப்பொழுது அது அங்கே துறைமுகத்திலே கப்பல்கள் எல்லாம் அங்கே போய் நின்று எல்லா வேலையும் செய்து கொண்டு வார்கள். ஆனால் இந்த பழைய துறைமுகத்திலே இருக்கிற அந்த வேக ஹவுஸ், அதாவது இறகுகள் எல்லாம் அது அணியாமாக்கப்பட்டு விட்டன. இதை தவிர இந்த காங்கிரசந்துறையில் தனியாக இது மட்டும் இல்லை, பெரிய கடைகள் மட்டுமில்லை, பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் இந்த சீமெந்த தொழிற்சாலை உங்களுக்கு தெரியும், அது இப்போ இயங்குவதில்லை. அதாவது பெரிய ஆஸ்பத்திரி ஒன்று இருந்தது. பெரிய ஆஸ்பத்திரி என்றால் அது அந்த காலத்தில் யுத்த காலத்திலே ஆங்கிலேயராக கட்டப்பட்ட ஆஸ்பத்திரி. அந்த ஆஸ்பத்திரி 3 மைல் நீளமான ஆஸ்பத்திரியாக இருக்கும். அது இப்போ அந்த ஆஸ்பத்திரி இல்லை, அந்த ஆஸ்பத்திரி இப்பொழுது அழிக்கப்பட்டு விட்டது. ஒரு ஆஸ்பத்திரி தெல்லிப்பழக்கி கொண்டு போய்விட்டு சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஆஸ்பத்திரியால் இருக்கிற முந்தியிருந்த ஆஸ்பத்திரியில் பார்க்க அது பிரியோசனம் குறை வேண்டுதல் நான் சொல்லுவேன். ஏனென்றால் கடல் காற்று பக்கத்தில் இந்த ஆஸ்பத்திரி இருந்தது. மற்றது இதில் இந்த காச நோய்
ஒரு போர்டும் இருந்தார். அப்போ இப்படி நல்லா இருந்த ஆஸ்பத்திரி அங்கே கொண்டே போட்டிருக்கிறார்கள். நாங்கள் அதை அது போட்டது பிள்ளையான்னு சொல்ல இல்லை. ஆனால் இந்த பெரிய ஒரு தொழிற்சாலைகள் நிறைந்த இந்த காங்கிரஸ் துறைக்கு ஒரு ஆஸ்பத்திரி இல்லையே என்ற கவலை. எங்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரி ஒன்று கட்டாயம் வேணும். இதை தவிர பெரிய போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தார். பஹாவுஸ் ஓன் தன்னுடைய பாடலில் இயங்கக்கூடிய ஒரு பஹாவுஸ் இந்த கோட்டைக்கு பின்னாலே இருந்தது. கோட்டையால் அதுக்கு போக வேணும். அதில் இருக்கிற அதில் இருக்கிற லைட் வந்து அதுக்குள்ள இருக்கிற மின் உற்பத்தி நிலையம் ஆக திருமேன் ஃபேக்டரிக்கும் காங்கசந்துறை ஏரியாவுக்கும் காங்கசந்துறை பரப்புக்கும் மின் கொடுத்து கொண்டு வந்தது. பிறகுதான் இந்த இவர்கள் மின்சார சபை அதை எடுத்த பிறகு அதில் எல்லாத்தையும் கைவிட்டு விட்டார்கள். இப்பொழுது அந்த கட்டிடங்கள் எல்லாம் வீணாக இருக்கின்றன. இதை தவிர எங்களுக்கு அந்த அதாவது ஒரு வார் சிமெட்ரி என்றால் போர் வீரர்களை அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு மயானம் ஒன்று இருந்தது. ஆஸ்பத்திரிக்கு கிழக்காலே அதாவது பழைய ஆஸ்பத்திரிக்கு கிழக்காலே ஒரு பழைய ஒரு இந்த ஒரு ஓவர் சிமெட்ரி ஒன்று இருந்தது. அது இப்போ ஒருவரும் போவாரும் இல்லை, அது அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு ஒரு உண்மையாக ஒரு மயானம் வேணும். இந்த பெரிய இடத்துக்கு ஒரு மயானம் வேணும். இதை தவிர இங்கே பள்ளிக்கூடங்கள் கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட பள்ளிக்கூடம் இருந்தது காங்கிரஸ் துறையில் மட்டும். இப்போ காங்கிரஸ் துறை அந்த பட்டண சபைக்கு ஏரியாவுக்குள்ள கிட்டத்தட்ட 25 பாடசாலை. இந்த 25 பாடசாலைகளில் நல்ல நிலைமையில் இருந்தது மட்டும் இல்லை, நான் கூட இந்த நடேஸ்வரா காலேஜ் இல்லாத படிச்சுட்டு தான் நான் யூனிவர்சிட்டி போய் படிச்சுட்டு வந்தேன். இப்படி கணக்காளர்கள், வைத்தியர்கள், மற்றது அட்வொகேட்ஸ், மற்றது பொறியியலாளர் எல்லாரையும் உருவாக்கினது நடேஸ்வர கல்லூரி. அந்த கல்லூரி இப்பொழுது ரெண்டு கட்டிடத்திலே வெறுமனே இயங்கி கொண்டிருக்கிறது. பிள்ளைகளும் இல்லை, ஆசிரியர்களும் போதாது. ஏன் அந்த அங்கேயும் பிள்ளைகள் இல்லை என்று கேட்டால் சுற்றாடலில் இருக்கிற சனங்கள் வேற இல்லை. சுற்றாடலில் இருக்கிற சனங்கள் ஏன் வேற இல்லை என்று கேட்டால் அவர்களுடைய இடங்களை கொடுக்கவில்லை. கொடுத்தாலும் கொடுத்த இடங்களுக்கு கூட அவர்கள் வந்து இருக்கிறதுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை. அவர்களுக்கு என்ன வேணும்? ஆஸ்பத்திரி வேணும், போஸ்ட் ஆஃபீஸ் வேணும், போக்குவரத்து வசதி வேணும், இதை தவிர கடைகள் வேணும். இதுகளெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்னென்று அவர்கள் வருவார்கள். இங்கே எங்கள் நான் இப்போ சொல்லுகிறேன், இங்கே ஒரு ஆயுர்வேத வைத்தியசாலை மற்றும் சாதாரண மற்ற வைத்தியசாலை சின்ன வைத்தியசாலையானும் போடப்பட வேண்டும். இதை தவிர இங்கே பிரதேச சபை கட்டிடம் இப்பொழுது அரசாங்கத்தின் மயம் இருக்கிறது. அங்கே ஒரு பெரிய கிணறு இருக்குது. அந்த கிணத்தை நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் அந்த கிணறு நல்ல தண்ணி. அதாவது இந்த காங்கிரஸ் துறை ஏரியா பக்கத்தில் இருக்கிற கடல் தண்ணி கொஞ்சம் சவராக இருக்கிறபடியினால கடல் பக்கத்தில் இருக்கிற இதுகள் அந்த கிணத்துலேருந்தான் தண்ணியை எடுத்து ஓசரில் கொண்டு போய் சனங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது கொடுக்குறது. இப்பொழுது அது மறைக்கப்பட்டிருக்கிற அந்த கிணறு அங்கே அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு கிளவிக்கப்பட்டிருக்கிறது. அதை உண்மையாக பொது ஜனங்களுக்கு கொடுக்க வேணும். இதை தவிர அவங்களால் இன்னும் நீட்டுக்கு போனீங்களா இருந்தால் கீரிமலைக்கு இடையில் ஒரு கீழிமலைக்கும் காங்கிரஸ் துறைக்கும் இடையில் போயிட்டு ஒன்று இருக்கலாம். அதுக்கு பக்கத்தில் ஒரு கிருஷ்ணன் கோயில் ஒன்று இருக்குது. அதை நாங்கள் மலைக்குடான்னு சொல்லுவோம் அந்த இடத்த. அந்த கிருஷ்ணன் கோயில் கிட்டத்தட்ட கடல் மட்டத்தில் இருந்து 1000 அடிக்கு மேலே உயரமான ஒரு மலையெல்லாம் இருக்குது. அந்த கோவிலுக்கு வடக்கு பக்கம் போனால் கடல், கடலுக்கு இடையிலே ஒரு சின்ன ஒரு கிணறு ஒன்று, கிணறுல ஒரு அகழி மாதிரி ஒரு சின்ன கேணி இருக்கிறது. அதை பாதாள கிணறுன்னு சொல்லி வேணும் அந்த காலத்தில். அதில் தண்ணி அள்ளெல்லாம் வற்றாது. ஆனால் பெரிய ஆழமானதே இல்லை, சும்மா ஒரு வாளி விட்டு அள்ளலாம், சும்மா கையால் ரெண்டு அள்ளலாம். அதாவது கீரிமலைக்கு போகிற சனங்கள், கீரிமலைக்கு போகிற இந்த பிதற்கடன் செய்ய போகிறவர்கள், அந்த நடக்க முடியாதவர்கள், மற்றாக்களும் இந்த இதில் வந்தால் பிதற்கடன் செய்கிறது. இப்போ எல்லாம் அடைக்கப்பட்டு ஒருவரும் போக முடியாமல் இருக்கிறது. இதை தவிர இந்த காங்கிரஸ் துறை சந்தியில் இருந்து கீரிமலைக்கு இடையில் ஒரு பன்சலை இருந்தது, புத்த பன்சலை ஒன்று இருந்தது, மற்றது ஒரு கிறிஸ்டியன் கோ சேர்ச் ஒன்று இருந்தது, சைவ ஒரு கோயில் இருந்த என்ன சுப்பிரமணியன் அதாவது கந்தசாமி கோவில் உண்டு. ஆனால் இப்போ ஒன்றுமே இயங்கிறது இல்லை, எல்லாம் அது அடைக்கப்பட்டே இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஆஸ்பத்திரி ஒரு பெரிய ஆஸ்பத்திரி, எல்லா விதமான வசதிகளோடு இருந்த ஆஸ்பத்திரி என்றபடியால் அங்கே எல்லா விதமான சனங்கள், தமிழர், சிங்களர், முஸ்லீம்கள், இஸ்லாமியர் எல்லாரும் வந்து இருக்கிறபடியால் அந்த மூன்று கோயில்களும் அங்கே இருந்தன. இப்பொழுதும் அதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே ஒருத்தரும் போகிறதே இல்லை. இதை தவிர ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டியது, இந்த கிருஷ்ணன் கோயிலுக்கு தெற்காலே ஒரு பெரிய நீரூற்று,
என்ன பெரிய நீரூற்று, அதாவது முந்தி அந்த சீமெண்ட் தொழிற்சாலை அந்த கல்லுகளை கிண்டி கொண்டு வரும்பொழுது அவர்களுக்கு கீழே ஒரு பெரிய நீரூற்று ஒன்று தென்பட்டது. அதாவது அது ஒரு 2-3 மைல் இருக்குமென்று நான் நினைக்கிறேன். நாங்கள் 1 மைலுக்கு தான் உள்ளுக்கே போனோம். அதாவது அந்த காலத்தில் உதயம் போகப்படையில் நாங்கள் சின்ன பயல்கள், அதாவது 7ஆம் ஆண்டு படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் ஒரு கைத்தை கட்டிக்கொண்டு வெளியில் ஒரு ஆளை பிடிக்க விட்டுட்டு அந்த உள்ளுக்குள்ளே அந்த குகைமாதிரி இருக்கிற அந்த நீரூற்றுக்கு உள்ளுக்கு போயிருக்கிறோம். நான் அதில் போனேன். நான் என்னோட இன்னொரு இப்போ இன்ஜினியராக இருக்கிற சிவசேனன்ண்டு, அவர் இப்போ எங்கே இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. இப்படி இரத்தினம் வேண்டாம், அவர் காரால் இரத்தினம் வேண்டாம், அவர் இறந்துட்டார். இப்படி கரை பேர் எல்லோரும் உள்ளுக்கு போய் நாங்கள் பார்த்தா உண்மையாக அழகான தடாகங்கள், அதாவது அந்த தடாகங்களை பார்க்கவே பளிங்கு பளிங்கு தடாகங்கள் ஆசையாக இருக்கும். அது அப்படி ஒரு தடாகம் இல்லை, ஒரு 7-8 தடாகம், ஒரு 10 தடாகத்துக்கிட்ட நாங்கள் பார்த்துருக்கோம். உள்ளுக்கு நீந்தி போகணும் சில இடங்களில், சில இடங்களில் நடந்து போகக்கூடியதாக இருந்து. இந்த தடாகங்களில் நல்ல தண்ணீர் இருக்கிறது. அதாவது இவர்கள் இப்போ தண்ணி இல்லை அண்டு வடபகுதிக்கு தண்ணி இல்லை, காங்கிரஸும் தொடங்கி தண்ணி இல்லை என்று சொல்கிறதெல்லாம் வீண். அதிலே ஒரு உயரமான ஒரு தண்ணீர் தாங்கி கொண்டு அமைச்சால் அந்த தண்ணியே எங்களுக்கு இந்த வட மாகாணத்தில் இருக்கிற இந்த காங்கிரஸ் துறை, எனக்கு எவ்வளவுக்கு எஸ்டிமேட் சொல்ல தெரியாது, எவ்வளவுக்கு காணலாம் என்று, ஆனால் நிச்சயமாக காங்கிரஸ் துறைக்கும் தண்ணியை கொடுக்கலாம். அதாவது அங்கே தெற்கு பகுதியில், அதாவது கிளிநொச்சியிலேருந்து தண்ணியை கொண்டு வர வேணும் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கிற தண்ணியை அடைச்சி வச்சு கொண்டு இருக்கிறார்கள். அது கீரமேல ரோட்டுக்கு, அதாவது காங்கிரஸ் துறைக்கும் கீரமேலைக்கும் இடையிலே இருக்கிறது. இதை தவிர 2-3 அதுக்கு கோயில்களெல்லாம் அடக்கப்பட்டிருக்கிறது. மற்றது இதை தவிர காங்கிரஸ் துறை இந்த இந்த தீமேந்து தொலைச்சால் இயக்கப்பட வேண்டும். அதில் பெரிய பெருங்க காணிகள் இங்கே இருக்கிற தோட்டங்கள், அதாவது இது வாழை தோட்டம், கத்தடி தோட்டம், வெத்திலை தோட்டம், மிளகாய் தோட்டம், மற்றது வெங்காய தோட்டம், இதெல்லாம் ஃபேமஸ் இந்த இடங்கள். அந்த பக்கங்கள் எல்லாம் சரியான ஒரு பிரசித்தியமானவை. அதையெல்லாம் எடுத்து இந்த சிமெண்ட் ஃபேக்டரிக்கு போட்டு, ஆனால் இப்போ அதுகளும் இல்லை, சிமெண்ட் ஃபேக்டரியும் இயங்குறது இல்லை. இப்போ இந்த சிமெண்ட் ஃபேக்டரி இயங்க வேணும். அப்படி இயங்காவிட்டாலும் கூட வேறு ஏதாவது அந்த கட்டிடங்களில் பாவித்து ஏதாவது ஒன்று செய்ய வேணும். இதை தவிர அங்கே பெரிய நிலப்பரப்பு, அந்த சிமெண்ட் ஃபேக்டரிக்கு போய் நான் உள்ளே போனால் ஆழமான கல் எடுத்து ஆழமான நிலப்பரப்பு சும்மா வீணாக கிடக்குது. மரங்கள் எல்லாம் செடிகள் எல்லாம் முளைச்சி வீணாக கிடக்குது. இவர்கள் இப்பொழுது இந்த எங்களுடைய வாழ்வு ஜீவனம் செய்கிற அந்த சனங்களுடைய வீட்டை காணிகளை எடுத்து அரசாங்கம் தங்களுக்கு தேடி எடுத்து கொண்டு இருக்கிறது. இல்லை, அந்த பள்ளத்தை நிரப்பி போட்டு அதில் அரசாங்க கட்டிடங்கள், அரசாங்க நிறுவனங்கள், அரசாங்க ஆஃபீஸ் எல்லாம் திறக்கலாம். ஏன்னா செய்யாமல் இருக்கிறாங்கன்னு தெரியல. நான் அன்றைக்கு ஒரு இடத்தை சொல்லும்பொழுது சொன்னேன், நான் ஜே ஆர் ஜெயவந்தனா இந்த பாராளுமன்றத்தை கட்டும் பொழுது அது ஒரு மாசிலேண்ட் ஒரு சேட்டு பகுதி. அந்த சேட்டு பகுதியில் எவ்வளவு மண்ணில்லாதையும் கொண்டு வந்து இப்போ மழை பெய்தால் அங்கே தண்ணி நிற்கிது. அப்படியான அந்த பாராளுமன்றத்தை கட்டினவர்கள் இந்த பள்ளமாக இருக்க இடத்த ஏன் வெளியிலே இருந்து மண்ணை கொண்டு நிரப்பி போட்டது? இல்லை அரசாங்க கட்டிடங்களை கட்ட இயலாது. நிச்சயமாக இந்த அரச படைகளுக்கு கூட நல்ல அருமையான பெரிய ஆஃபீஸை கட்டலாமே. ஏன் அதுகளை கட்டாமல் இவர்கள் வீணாக எங்களுடைய சனங்கள், அதாவது இங்கே மீனவர்கள் கூட, இந்த கடற்கரை பகுதியில் மீனவர்கள் கூட, மீனவர்களுடைய குடிமனைகள் எல்லாம் இல்லாமல் அவர்கள் இப்பொழுது எங்கேயோ தூரங்களில் இருந்து 1-2 பேர் தான் வந்து இப்பொழுது தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வராது காரணம் இடம் இல்லாமல். இப்பொழுது அண்மையில் அதாவது மீன்பிடித்துறை அமைச்சர் வந்த பொழுது அவர்கள் கலைச்சு இந்த நான் நிற்கிறது இந்த வெள்ள பக்கத்தில் ஒரு புல்லோசர் போட்டு கொஞ்சம் நிலங்களை எல்லாத்தையும் இந்த கலர் எல்லாத்தையும் துப்புரவாக்கி கொடுத்துருக்கிறார்கள். அதில் அவர்கள் தங்களுடைய வள்ளங்களை கொண்டு வந்து போடுகிறார்கள். அதுபடி அவர்களுக்கு வாழ்வாதாரம் இந்த கடல் தான். இந்த கடல் நல்ல கடல், அதாவது ஆழமான கடலும் அல்ல, ஆக ஒன்றும் இல்லாத கடலும் அல்ல, நல்ல மீன்பிடிக்க வசதி உள்ள கடல். ஆனால் அது வீணாகவே, அதாவது ஆட்கள் அங்கே வேலை செய்ய முடியாமலே இருக்கிறது. இதை தவிர இதிலேருந்து நாங்கள் அங்கே கீரமலைக்கு போக மட்டும் நீண்ட ஒரு தோட்டம் தென்னம்புள்ள காணிகள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 3 மைலுக்கு தென்னம்புள்ளையே நின்றது. நாங்களெல்லாம் அங்கே இருந்து விளையாடுறோம், அதுக்கெல்லாம் நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறதோ இப்போ ஃபுட்பால் விளையாட அப்படி பெரிய தென்னம் தோட்டம். இப்போ வந்து பார்த்தா அங்கே தென்னை மரங்களே காண கிடையாது. அதாவது 3 மைல் தூரத்துக்கு தென்னைகளே இருந்தன, தென்னம் தோட்டமே இருந்தது, இப்போ இல்லை. இதை தவிர ஆஸ்பத்திரி என்று நான் சொன்னேன், பழைய ஆஸ்பத்திரி காங்கிரசனுடைய ஆஸ்பத்திரி என்று சொன்னேன், அது ஒரு அதில் ஏதோ ஒரு 3 மைலுக்கு அங்காத கிட்டத்தட்ட 3 மைல் நீளம் இருக்குது, சுற்றளவு 3 மைலுக்கு மேலே 5 மைலுக்கிட்ட சுற்றளவு இருக்கும். அதுக்குள்ள நிறைய பெனைகள், முழு பெனைகள்,
அதுக்குள்ளே தான் அந்த வெள்ளக்காரர் தங்களுடைய ஆஸ்பத்திரியை கட்டியிருந்தாங்க. அதனால் இப்போ பனைகளையும் அங்கே குறைஞ்சிச்சு, ஒன்று ரெண்டு பனைகள் தான் இருக்குது, அந்த கட்டிடங்களும் இல்லை. இவையெல்லாம் ஏன் அழிக்கப்பட்டேன்னு எங்களால் சொல்ல முடியவில்லை. நான் இந்த யுத்தத்தை காரணம் காட்ட மாட்டேன். யுத்தம் இங்கே இப்போ ஒன்றும் நடக்கவே இல்லை பெருசாக, இங்கே எந்த விதமான இதுவும் நடக்கவே இல்லை. நாங்கள் போகும்பொழுது எல்லா வீடுகளும் அப்படியே இருந்தன. இப்போ வேணுமென்றே அழிக்கப்பட்டு இதில் பற்றைகள் வளர்க்கப்படப்பட்டிருக்கோன்று நான் யோசிக்கிறேன். இதை தவிர அங்கே எட்ட போனால் மாவட்டபுரம் பகுதி, அங்கே கொல்லங்கலாட்டி, அங்காளி பங்களெல்லாம் இந்த தோட்டங்கள், நான் சொன்ன தோட்டங்களெல்லாம் நிறைய இருந்தது. இதை தவிர நாங்கள் அங்கால போனால், அதாவது கிழக்கு பக்கம் போனால், அமெரிக்க மிஷன் ஆங்கில பாடசாலையோண்டு ஒரு ஃபேமஸ் பள்ளிக்கூடம், இப்போ அந்த பள்ளிக்கூடத்தை காணவே இல்லை. அதாவது இங்கே புயிறது நிலைய முடியல, அதை காணவே இல்லை. அது மாதிரி எங்களுடைய ஏரியா, எங்களுடைய இதுக்குள்ளே 10-15 பள்ளிக்கூடங்கள் ஒன்றுமே இல்லை. அதாவது நடேசர கல்லூரி ஒன்று மட்டும்தான் இயங்குது, அதுவும் அங்கே கட்டிடங்களை காணவில்லை. அந்த மாதிரியால் யாராவது அரசியல்வாதிகளை குற்றம் சொல்லி நான் பிரியோசனம் இல்லை. அதாவது அலுவலர்களை, அரச அலுவலகங்களில் இருக்கிறவர்களை, நான் ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு உத்தியோகத்தனாக இருந்தேன். நாங்கள் இருந்திருந்த எங்களை போல இருக்கிறவர்கள் இந்த இடங்களை விடுவிக்கிறதுக்கு, இந்த இடங்களை எடுத்து இந்த ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு, இவைகளை வாழ்வாதாரத்துக்கு அவர்களுக்கு ஒரு ஊதியம் கிடைக்கக்கூடிய வகையில் செய்தார்கள் என்று அவர் சந்தோஷமாக இருக்கும். நிச்சயமாக இங்கே எனக்கு இப்போ அவசரமாக தேவை, இந்த பிரதேச சபை கட்டிடத்துக்கு பிரதேச சபை கொண்டு வரப்பட வேண்டும். அங்கே இருக்கிற அந்த தண்ணியை ஜனங்களுக்கு பாவிக்கப்பட வேண்டும். இங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கட்டாய தேவை. இதை தவிர ஒரு வங்கிகள், இங்கே வங்கிகள் வங்கி அது சிரிப்பு, இந்த வங்கிகள் எங்கேயும் கொண்டு வந்து போடலாம். வங்கிகளே இல்லை, கட்டிடங்கள் இருக்குது நிறைய கொண்டு போடுறதுக்கு, இங்கே கட்டிடங்கள் இருக்குது, அந்த கட்டிடங்கள் அந்த வங்கிகளை போட்டால் கூட இவ்வளவு நல்ல. நாங்கள் வங்கிக்கு போகிறதா இருந்தால் தெல்லிப்பழ இல்லை மல்லா சொன்னால் அது போகணும், ஏன் அவ்வளோ தூரம் போகணும், அப்படியெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம். எல்லா வசதிகளும் இருந்த இடம் அதான் எனக்கு சொல்லவே மனவருத்தமாக இருக்குது. இந்த கடற்கரையில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, இந்த பாய்மர கப்பலில் சாமான்கள் கொண்டு வைக்க நாங்கள் சின்ன பிள்ளைகளாக ஒடிப்பாங்க நிற்போம். ஏன்னென்ற சாப்பிட்றதுக்கு, இனிப்பு சாப்பிட்றதுக்கு, ஏன்னா அங்கேருந்து சக்கரை, இப்போ நல்ல வடிவான நல்ல கட்டி சக்கரை கொண்டு வருவார், எங்களுக்கு எடுத்து தருவார், கிள்ளி தருவார் சாப்பிட சொல்லி. எங்களுக்கு சரியான சந்தோஷமாக சின்ன பிள்ளைகள் தானே, பட் சந்தோஷமாக சாப்பிட்ருக்கோம். அப்படி சக்கரை இப்போ நான் காணவே இல்லை, இப்போ அதெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டார். எங்கே கண்டா சொல்ல முடியவில்லை. ஆனால் இதுக்கு காரண காத்தா யாரென்று தேடி பிடிக்கிறது எங்களுக்கு வேலை அல்ல, அது எனக்கு தேவையும் இல்லை. நான் அரசியல்வாதிகளும் அல்ல, அரசியலுக்கு போய் அவர்களை இவரை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறது தேவையில்லை. இதுகளெல்லாம் அழிக்கப்பட்டதுக்கு எல்லோரும் தான் காரணம், எல்லோரும் தான் காரணம். இதை பற்றி மீள அழிக்க மீள எடுக்கப்பட வேண்டும். இங்கே இந்த உங்களுக்கு தெரியாது, இந்த நான் நினைக்கிறேன் இந்த எங்களோட மாங்கல்யோன்ற இடம் இருக்குது, இந்த இதுக்குள்ளே ஒரு மாங்கல்யோன்ற இடம் இருக்குது, கிட்டத்தட்ட 30 ரோடு என்னடா கிடக்காது, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நான் அந்த காலத்தில் இங்கே இருந்தபடியாக எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லலாம். அந்த மாங்கல்யக்குள்ளே எல்லா விதமான பழத்தோட்டங்களும் இருந்தது. இப்போ அங்கே போய் அன்றைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது எல்லாம் வெறும் 10 இருக்குது, அவர்கள் எங்கே போனார்கள்னு தெரியாது. அதில் ஒரு கோஆப்ரேட்டிவ் ஒன்று இயங்கினது. அந்த கோஆப்ரேட்டிவ் என்ன செய்யணும்னு கேட்டால் எங்களுக்கு கடன் தரும், கடன் தந்து வெங்காயம் விளைவிக்க சொல்லும். நாங்கள் அதை விளைவித்து எங்களுடைய அப்பா இல்லை அவங்களோட தகப்பனார் எல்லாம் விளைவிச்சு கொடுத்தால் அவங்க தாங்களே கொண்டு போய் அந்த வெங்காயத்தை அது குழம்பில் விற்று நாங்களும் இந்த ப்ரைவேட் ஆக்களும் கொடுக்க வேண்டிய அவசரம் இல்லை. எங்கள் கடனை கழிச்சு கொண்டு மிச்ச காசை தரும். இப்படி கோஆப்ரேட்டிவ், அதாவது கூட்டுறவு சங்கம் முறையினால் திறம்பட இயங்கினது. இன்றைக்கு கூட்டுறவு சங்கமும் இல்லை, கூட்டுறவு சங்கம் இருந்த கடைகளில் சாமான்களும் இல்லை, சதோச விலை போய் விற்கிற சாமான்களும் பார்க்க இங்கே கேவலமாக இருக்குது. ஆனால் கூட்டுறவு இங்கே கூட்டுறவு முறையில் இது மட்டும் இல்லை, அங்கால கொஞ்சம் தூரம் அங்கால போனால் பண்டை திறப்பு இளவாத இங்கேயெல்லாம் பெரிய நெசவு நிலையங்கள், அதாவது நல்ல தரமான காச்சட்ட துணிகளையே உற்பத்தி செய்தார்கள், இப்போ இல்லை. நான் ஒரு கணக்காளர், அதாவது நான் இப்பொழுது அந்த துறையில் இருந்து ஓய்வு பெற்று விட்டேன். எனக்கு பேர் சிவகுருநாதன். இப்போ இந்த திரைப்பட கல்லூரி இங்கே இருக்கிற விஷயங்களை பற்றி ஒரு ஆவணப்படம் தயாரிக்க வேண்டும் என்று சொன்னபடியினாலே நான் வந்து இங்கே இருக்கிற விவரங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை எல்லோரும் கேட்டு நான் இப்போ அவர்கள் வந்து இப்போ எடுத்தது எனக்கு வேறு சந்தோஷமாக இருக்கு. என்னென்னா எங்களுடைய உள்ள கிடக்கைகளை எங்களுடைய எண்ணங்களை மற்றவர்கள் சொல்லக்கூடிய இருந்ததில் வேறு சந்தோஷப்படுறேன். இதை நினச்சி நான் பெருமைப்படுறேன். இந்த நிறுவனம் இப்பொழுது வந்து எங்களுடைய ஜனங்களுடைய அந்த கஷ்டங்களை கேட்டதை தான் பல சந்தோஷமாக இருக்கிறது. இதை தவிர இதை யாரும் கேட்டுக்கொண்டிருந்தால்
யாராவது உங்களால் கேட்கக்கூடியா இருந்தால் இந்த நான் சொன்ன அவ்வளவு விவரங்களையும் வைத்துக்கொண்டு எங்களுக்கு எல்லாம் பெற்றுத்தாருங்கள், எங்களுடைய சனங்களுக்கு இதை பெற்றுக் கொடுங்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். யாழ்ப்பாணத்தில் உள்ள சிறு கிராமங்களுள் இந்த மயிலட்டி எனும் கிராமத்திற்கு தனிச்சிறப்பு உண்டு. மயிலட்டி எனும் கிராமம் பல வருடங்களாக இராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் இருந்து கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் மக்களின் குடியேற்றத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் அநேக காணிகள் இன்னும் மக்களின் வெறுமனே காணப்படுகின்றமையை இம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் மயிலட்டியில் உள்ள மக்களின் பிரதான வாழ்வியல் தொழிலாக கடற்தொழில் மற்றும் தோட்ட தொழில் காணப்படுகின்றது. மயிலட்டிக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. மயிலட்டியின் இயற்கை துறைமுகம், அதாவது மயிலட்டி மீன்பிடி துறைமுகம், இலங்கையின் மிகச்சிறந்த மீன்பிடி துறைமுகங்களில் ஒன்றாகும். மயிலட்டி பற்றி ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று மயிலட்டியில் உள்ள மிக சிறப்புமிக்க ஒரு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்பிடி துறைமுகம்தான் இது. இந்த மயிலட்டியில் உள்ள இந்த மீன்பிடி துறைமுகமானது இலங்கையில் உள்ள 22 துறைமுகங்களில் ஒன்றாகவும், அது மட்டுமல்லாமல் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரே ஒரு மீன்பிடி துறைமுகமும் இதுவாகும். இந்த மீன்பிடி துறைமுகத்திற்கான சிறப்புகள் பல உள்ளன. அதாவது இந்த மீன்பிடி துறைமுகத்தில் இந்த மீன்பிடி துறைமுகத்தின் ஊடாக மக்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன. குறிப்பாக மீன்பிடி தொழிலாளர்களுக்கு வெளி மாவட்டத்தில் இருந்து வருகின்ற, இலங்கையின் பல பாகங்களில் இருந்து வருகின்ற மீன்பிடி படகுகள் இந்த மயிலட்டி துறைமுகத்திலேயே தங்கி நின்று அந்த தொழிலாளர்களுக்கான வசதிகள் அதிக அளவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக குடிநீர் வசதி, மிக முக்கியமாக எரிபொருள் வசதியினை தொழிலாளர்கள் மிக இலகுவாக இந்த துறைமுகத்தில் பூர்த்தி செய்யக்கூடியதாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் மீனவர்கள் தங்கி நிற்பதற்கான வசதிகளை, குடிநீர் வசதிகளையும் மலசலகூட வசதிகளையும் இந்த மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்தின் ஊடாக அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்தில் கிட்டத்தட்ட 40-50 படகுகளை நாங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் இலங்கையில் உள்ள இயற்கை துறைமுகம் திருகோணமலை என்பது எங்கள் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். ஆனால் இந்த மயிலட்டி துறைமுகத்தில் அலையின் வேகத்தை குறைப்பதற்கான தடுப்புகளும் இங்கே அமைக்கப்பட்டிருப்பதை மல் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்திலே பல மாவட்டங்களில் இருந்து வருகின்ற எத்தனையோ படகுகள், கிட்டத்தட்ட 40-50 படகுகள் இந்த மயிலட்டி துறைமுகத்திலேயே தரித்து நிற்கின்றன. இந்த மயிலட்டி துறைமுகத்தில் தரித்து நிற்பதற்கான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் இலங்கையிலே இயற்கையான துறைமுகம் திருகோணமலை என்பது எங்கள் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். அந்த வகையில் இந்த மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்திலே அலையின் வேகத்தை குறைப்பதற்கான தடுப்புகளும் இங்கு அமைக்கப்பட்டிருப்பமை சிறப்பம்சமாகும். இது மயிலட்டி துறைமுகத்தின் கரையில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் காணப்படுவதோடு அந்த மயிலட்டி துறைமுகத்தின் ஆழம் கிட்டத்தட்ட 6-7 அடியாக காணப்படுகின்றது. இந்த மயிலட்டி துறைமுகத்திலிருந்து எத்தனையோ மீன்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கொழும்பிற்கும் சரி, வெளிநாடுகளுக்கும் சரி, எத்தனையோ வகையான மீன்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த மயிலட்டி மீன்பிடி துறைமுகமானது 2018 ஆகஸ்ட் மாதம் எமது நாட்டின் கௌரவ முன்னாள் ஜனாதிபதியான மைத்ரிபால சிறிசேன அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு 2019 அக்கால பிரதமராக விளங்கிய கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களினால் இந்த மயிலட்டி துறைமுகம் திறந்து வைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய
இந்நிகழ்ச்சியில் நாம் காங்கேசன் துறையின் வரலாற்று சிறப்புகளையும் அதன் தொன்மைகள் பற்றியும் இன்றைய காணொலியினூடாக ஆவணப்படுத்தியிருந்தோம். இன்னும் பல பிரதேசங்களை ஆவணப்படுத்துவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். எமது காணொலிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுடன் சந்திக்கும் வரை இன்றும் உங்கள் அன்பின் கேனுகா. Oh, oh, oh.